ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது சாவி மாயமானதால் வாக்குப்பெட்டி உடைக்கப்பட்டது. பரமக்குடி மற்றும் போகலூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பதிவான வாக்குகள் பரமக்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மைதானத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. அப்போது போகலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தபால் ஓட்டுகள் பதிவான பெட்டிக்கான சாவி மாயமானதால் நீண்ட போராட்டத்திற்கு பின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் ஓட்டு வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் பூட்டு உடைக்கப்பட்டது. அந்த பெட்டியில் மொத்தம் 61 தபால் ஓட்டுகள் இருந்தன.